அனைவருக்கும் வணக்கம். ஆர்வம் செய்திகளில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நாலு டாபிக் பார்க்க போகிறோம். முதல் விமான பயிற்சி பள்ளி, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவம், குய்மொழி, சந்திரயான் 3 விண்கலம். இதில் முதலாவதாக முதல் விமான பயிற்சி பள்ளியை பற்றி பார்த்துருவோம். இந்தியாவில் பொது விமான போக்குவரத்து இயக்குநரகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது 36 விமான பயிற்சி பள்ளிகள் உள்ளன. பொது விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு புதிய விமான பயிற்சி பள்ளியை தொடங்க இகேவிஐ விமான பயிற்சி ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு தனது ஒப்புதலை அளித்துள்ளது. இது சேலம் விமான நிலையத்தில் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் முதல் விமான பயிற்சி அமைப்பு எஃப்டிஓ இதுவாகும். அடுத்ததாக உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவம். குளோபல் ஃபயர் பவர் இணையதளத்தின் கூற்றுப்படி அமெரிக்கா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ படையை கொண்டுள்ளது. ரஷ்யா மற்றும் சீனா முறையே 2வது மற்றும் 3வது இடங்களில் இருக்குது. இந்தியா 4வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ உலகின் சக்தி வாய்ந்த இராணுவம்னா முதல்ல அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சீனா, 4வது இந்தியா. இந்த அறிக்கை 145 நாடுகளை தரவரிசைப்படுத்தி பட்டியலிடுவதோடு ஒவ்வொரு நாட்டின் வருடாந்திர தரவரிசை மாற்றங்களையும் ஒப்பிடுகிறது. நெக்ஸ்ட், குய்மொழி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் குய்மொழியை சேர்ப்பதற்கான பரிந்துரைக்கு ஒடிசா மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குய்மொழியை 8வது அட்டவணையில் சேர்ப்பதனால் மொழி மற்றும் அதன் கலாச்சாரத்தை பாதுகாத்தல், மேம்படுத்துதல் மற்றும் பரப்புதல் ஆகியவற்றுக்கு உதவும். குய்மொழி கந்த், கோண்டி, கோண்ட், கோண்டோ என்பது கந்தா என்ற ஒரு சமூகத்தினரால் பேசப்படும் ஒரு தென்கிழக்கு திராவிட மொழியாகும். சந்திராயன் 3 விண்கலம் பற்றி பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திராயன் 3 எனப்படும் நிலவு ஆராய்ச்சி விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து 2023 ஆண்டு ஜூலை 14 தேதியன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்த விண்கலத்தை LVM-3 Mark-3 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தினாங்க. இந்த ஆய்வு திட்டம் 2019 செப்டம்பர் மாதத்தில் விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் 2 திட்டத்தின் தொடர்ச்சி தான் இது. சந்திரயான் 3 ஆய்வு திட்டம் நிலவின் மேற்பரப்பில் பாதுகாப்பாக தரை இறங்குதல் மற்றும் உலாவுதல் ஆகியவற்றில் ஆரம்பக்கட்டம் முதல் இறுதிக்கட்டம் வரையிலான செயல்பாட்டு வடிவிலான செயல்திறனை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். நிலவின் மேற்பரப்பில் பாதுகாப்பான மற்றும் சேதமற்ற வகையிலான தரை இறக்கத்தினை செயலாக்குதல், நிலவில் உலாவிக்காலம் சுற்றி வந்து ஆய்வு செய்வதை செயலாக்குதல் மற்றும் இடம் சார்ந்த அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ளுதல், நிலவின் மேற்பரப்பை அடைந்த பிறகு விக்ரம் எனப்படும் தரை இறங்கு கலம் அது தாங்கி வந்த 4 அறிவியல் சார் விண்வெளி கலன்களை நிலைநிறுத்தும். அவை நிலவின் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் நிலவின் நிலப்பரப்பிற்கு கீழே காணப்படும் பண்புகள் குறித்து ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஆர்வம் செய்திகளில்.